ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்மிசமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச வ்ளாக் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஃபுல் டே வ்ளாக் மாதிரி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். மார்னிங்லேருந்து நைட் ருட்டீன் மாதிரி. ஸோ மார்னிங் எழுந்த உடனே சாட்டர்டேனா எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு பழக்கம் தான். ஸோ அது எப்போவுமே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதை பற்றி ஒரு தனி வீடியோவே ஸ்பெஷலாக நான் போட்டிருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு லாக் மாதிரி இந்த சேர் விட்டு நகரக்கூடாது அப்படின்ற மாதிரி உட்கார வச்சுருவேன், ஒரு வழியே இல்லை. ஸோ டிவி போட்டுட்டோம்னா கம்முன்னு பார்த்துட்ருப்பாங்க, இல்லைனா அங்கே இங்கே போயிட்டு வீடு ஃபுல்லாக எண்ணெய் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நம்ம உட்கார வச்சிட்ட பிறகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிப்பாட்டியாச்சு. ஃபஸ்ட்டு வேலை குளிச்சுட்டு வந்த உடனே பூஜை ரூமில் போய் ஸ்லோகம் சொல்கிற வேலை. அது எந்த டேயாக இருந்தாலும் சரி, வீக் டேயோ இல்லை ஸ்கூல் டேயோ, எப்போவுமே இதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஆனால் சாட்டர்டே மார்னிங் இதெல்லாம் முடித்த பிறகு ஒரு பெரிய வேலை இருக்குங்க. பாத்ரூம்லாம் பாருங்கள், சீக்காலாம் போட்டு குளிப்பாட்டுறதுனால அந்த ஹெர்பல் பவுடர்லாம் போட்டு குளிப்பாட்டுறதுனால கொஞ்சம் அழுக்காகும். ஸோ அந்த க்ளீனிங் வேலை நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க் தான். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு வேலையாக பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்புறமா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சேரு, அதில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஸ்வாஷ் ஜெல் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா அதுக்கு மேலே ஒரு நல்ல துணியை போட்டு தொடச்சி எடுக்கணும். இப்படி தான் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பட் குழந்தைங்க ஹெல்த்துக்காக, முக்கியமாக பாய்ஸ் குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக சாட்டர்டேனா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டணும்னு ஒரு பழக்கம் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்டும் சரி, எங்கள் அப்பாவும் சரி, எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ரொம்ப முக்கியம். நல்லெண்ணெய் அவ்வளோ நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டு அப்போ ரொம்ப பெருசாலாம் பண்ண மாட்டேங்க, தோசையும் அந்த மாதிரி சிம்பிளாக ஊற்றி ஈஸியாக முடிச்சுடுவேன். ஏன்னா நம்மளுக்கு மார்னிங் இந்த வேலை முக்கியமான வேலை அப்படின்ற மாதிரி. ஸோ கடைக்கடை எல்லோரும் குளிச்சாச்சு, நானும் குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ க்ளீனிங் வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மளுக்கு நைட்டு பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவோம், நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து இந்த மாதிரி டைமில் லஞ்ச் பண்ணும் போது இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி க்ளீனிங் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ பாத்திரம் எல்லாம் க்ளீனாக அடுக்கி வச்சிட்டாலே ஒரு பெரிய டாஸ்க் முடிஞ்ச மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம ஈஸியாக குக்கிங் பண்ணுற வேலைக்கு போயிடலாம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பன்னீர் பண்ணிகிட்டு இருந்தேன். சாட்டர்டேனா இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன், சாட்டர்டே நம்ம ஒரு நம்மளே வீட்டில் பன்னீர் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு வீக்குக்கு தேவையான பண்ணி நம்ம செஞ்சு வச்சுக்கலான்ட்டு பசும்பால் எனக்கு கிடைக்கும். ஸோ அங்கே வந்து வாங்கி பன்னீர் வந்து இந்த மாதிரி பண்ணி சூப்பர் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவேன். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். பட் கொஞ்சம் வேலையில் கவனிக்காமல் விட்டுட்டேன், ஃபுல்லாக தட்டெல்லாம் ஆகிடுச்சு. ஸோ எல்லா கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிட்டு இருந்தது. ஸோ அப்படியே கையோடு எப்படியும் நம்ம கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. இந்த வாட்டி வெனஸ்டே பண்ண முடியல கிச்சன் க்ளீனிங். ஸோ அதுவும் கொஞ்சம் சைட் பை சைடில் பண்ணிடலாமேன்ட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பிராண்ட் நான் ஏற்கனவே காமிச்சிட்டு தான் இருக்குது, கண்டிப்பாக ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க. நிறைய பிராண்ட் நம்ம கெமிக்கல்ஸோடு யூஸ் பண்ணுறதை விட இதில் கொஞ்சமாக கெமிக்கல்ஸ் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் போட்டிருக்காங்கன்ட்டு இதில் போட்டு படித்ததில் நான் பார்த்ததெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கிச்சன் ஸ்ப்ரே தான் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது கிச்சன் ஒரு நல்ல ஸ்மெல்லும் இருக்குது, பிகாஸ் உங்களுக்கு அந்த வாசனை வந்து அவங்க லெமன் கிராஸோட ஆயில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்றைக்கி தான் குக்கிங் பண்ணி முடிக்கும் போதே இந்த ஸ்மெல் நல்லாவே இருந்துகிட்ருக்கும் கிச்சன் ஃபுல்லாகவே. ஸோ குக்கிங் வேலை பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பா கரெக்டாக வந்தார், அழகான ஒரு பையோடு வந்துட்டார். ஸோ இந்த பையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்கள்லாம் அழகாக வந்தாச்சு. பிகாஸ் நான் வந்து எனக்கு சில பொருட்கள் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹோம்மேட் பொருட்கள் எல்லாமே, இந்த மசாலா பவுடர், நெய், அதெல்லாம். ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு சும்மா ஒரு ஐடியா மாதிரி காமிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்தது, அதை பற்றி டீட்டெயில் அப்புறமா சொல்கிறேன். அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாளோட லட்டு, டி நகருக்கு எப்போவுமே சாட்டர்டேனா அப்பா ஓடிடுவார், டைம் கிடைக்கும் போதெல்லாம் போயிடுவார். அது புரட்டாசி மாதமாக அன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அங்கே உங்களுக்கு திருப்பதி லட்டு கொடுக்குறாங்க, ஃபஸ்ட் சாட்டர்டே செகண்ட் சாட்டர்டே தெரியல. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், பே பண்ணாலும் லட்டு அவ்வளோ ஸ்பெஷல் தாங்க, நமக்கு கிடச்ச ஒரு பிரசாதம் மாதிரி நம்ம ஏற்றுக்க வேண்டிதான். ஸோ கரெக்டாக அப்பா அன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அதே போல் எங்கள் வீட்டில் வர பார்சல் அப்போ ரொம்ப ஹெல்த்தி ஹெல்த்தியாக இருக்கும்,
வேர்க்கடலை, வாழைப்பழம் இந்த மாதிரி தான் குழந்தைங்களுக்கு வாங்கி தருவாங்க. எப்போவுமே குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் கூட சரி, இந்த மாதிரி ஹெல்த்தியான பொருட்களை வாங்கிட்டு போய் கொடுங்க. இது எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம். இந்த சாக்லேட்டு, இந்த சிப்ஸ் இந்த மாதிரிலாம் மோஸ்ட்டாக வாங்கிட்டு வர மாட்டாங்க. இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இந்த சேப்பங்கிழங்கு இருக்குது பாருங்கள், அதில் காரக்குழம்பு, அப்புறமா கோவக்காய் ஃப்ரை. ஸோ அந்த வளர்ந்து சைட் பை சைடில் ஓட்டிகிட்ருக்கு. காரக்குழம்பும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எங்கள் வீட்டில் சனிக்கிழமைனா மோஸ்ட்டாக அந்த மாதிரி தான் நாங்கள் ரெசிபி பண்ணுவோம். ஸோ அந்த வேலை தான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ நம்ம வ்ளாகில் பார்த்தீங்கன்னா ரொட்டீன் வ்ளாக்ஸ் இருக்கும்போது மோட்டிவேஷன் லைன்ஸ் இல்லாமல் இருக்காது. ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிற லைன்ஸ் சொல்லி. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட பேசுகிறோம்னா அது ஒரு தேவை இருந்தால் மட்டும் பேசுங்க, தேவை இல்லாமல் பேசுவதை விட அதை விட நம்ம அமைதியாகவே இருந்துட்டு போயிடலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மனசை புரியாதவங்களுக்கு யாருக்குமே நம்ம வார்த்தைகளும் கண்டிப்பாக புரியாது. ரொம்ப அழகான லைன்ஸ் இது. பிகாஸ் நம்ம என்ன தான் சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்மளை புரிஞ்சிக்காதவங்ககிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. கண்டிப்பாக ஒரு நாள் வரும், நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உண்மை இருக்குது அப்படின்னு நம்புறதுக்கு ஒரு நாட்கள் வரும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கிறது தப்பும் கிடையாது. ஸோ தேவை இல்லாமல் பேசுவதை விட அமைதியாக இருந்துட்டு போயிடுங்க. சைலன்ஸ்க்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. ஸோ சூப்பரான காரக்குழம்பு ரெடி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து காரமாக பண்ணாமல் கொஞ்சம் பிளெயினாக பண்ணுவேன். ஸோ பெப்பரோட காரமும் கொஞ்சமாக ரெண்டு மிளகாய் மட்டும் கிள்ளி போட்டு கோவக்காய் ஃப்ரை. ஸோ ரெண்டு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். லஞ்ச் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் ஏற்கனவே ஒரு டிஷ் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த டிஃப்யூசர் லைட் மாதிரி நான் ஆர்டர் போட்டிருந்தேன்ட்டு, இது ஒரு பர்னர் செட் மாதிரி வரும். ஹோம் சென்டரில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு செட் கிடைக்குது. பட் ஹோம் சென்டரோட வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனி ரேட் வருது. பிகாஸ் இந்த அமௌண்ட்டுக்கு தான் அவங்க டெலிவர் பண்ணுறாங்க. அமேசான்லேயும் உங்களுக்கு ஹோம் சென்டரோட இது வருது. ஸோ அதில் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேங்க. ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளூ இது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த கலர் தான் நான் ஆர்டர் போட்டது. இதில் பார்த்து செட் அப்படி எல்லாமே வரும். ஈச் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 199. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான டிஃப்யூசர் அந்த செட்டு ஃபுல்லாகவே வருது. இதில் அந்த லைட் வைக்கிறதுக்கு உங்களுக்கு அழகாக அந்த பர்னரும் வருது, ரெண்டு கேண்டில் கொடுக்குறாங்க, அப்புறம் இந்த எசென்ஷியல் ஆயிலும் கொடுக்குறாங்க. ஸோ அதை நான் ஈவினிங் டைமில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்குள்ளே வந்து என்னோடய ஃப்ரெண்ட் சேல்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த பொடி பற்றி தான் உங்களுக்கு நான் ஒன்றுன்னா காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கீ கொடுத்துருந்தாங்க. அந்த கீ பற்றி தஞ்சாவூர்லேருந்து அவங்க தெரிஞ்சவங்க கொடுத்து விட்டாங்க. நாங்கள் கீ சூப்பராக இருக்குங்க. அதே போல் சாம்பார் பவுடர், அப்புறமா இட்லி பவுடர், பருப்பு பொடி, காய் பவுடர், அப்புறமா நிறைய விதமான பொடிகள். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது கருவேப்பிலை பொடி. ஒவ்வொன்றுமே நம்ம வீட்டில் அரைப்போம், பட் ஒருத்தவங்க நம்மளுக்கு சேல்ஸ்க்கு கேட்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுறது தப்பே கிடையாது. வாங்க சொல்லி சொல்கிறது கிடையாது. இது நான் ஏன் காமிக்கிறேன்னா ஒவ்வொரு லேடிஸுமே வீட்டில் நம்ம இருக்கோம், சும்மா இருக்கோமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு வேலை நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களை பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ மோட்டிவேட்டாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக அரைச்சி இது எவ்வளோ அழகாக பேக் பண்ணி விற்கிறாங்க பாருங்கள். நம்ம வீட்டிலேருந்து இந்த மாதிரியும் பண்ணலான்ட்டு ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு இந்த மாதிரி செய்யறதுக்கெலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அது எப்படி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடு இருக்கிறவங்ககிட்டலாம் இதை நீங்கள் ஒரு சேல்ஸ் பண்ணி பாருங்களேன். அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் சூப்பராக எல்லாமே பண்ண முடியும். வீட்டில் தான் இருக்கும்ன்ட்டு கண்டிப்பாக நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஹோம் மேக்கருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு நீங்கள் இதில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஈவினிங் போல் நம்ம புத்தா பிளேஸில் இந்த இடத்துல டெக்கரேட் பண்ணலாம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே நீங்கள் கேண்டில் ஏற்றி வச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரெண்டு செட் வாங்கியிருந்தேன். கீழே இந்த மேட் போட்டதுனால உங்களுக்கு அந்த ஹீட் பெருசாக கீழே தெரியாது. ஸோ ரொம்ப அழகாக ஏற்றி வச்சுட்டாங்க ரெண்டு கேண்டிலுமே ரெண்டு பக்கம். இது ரொம்ப ஈஸிங்க. நார்மலாக நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும் அந்த ஹோல்டரில். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கீழே நீங்கள் நார்மலாக கேண்டில் வச்சு ஏற்றினீங்கன்னா அந்த தண்ணி உங்களுக்கு நல்லா ஹீட் ஆக ஆக வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு ஸ்மெல், அவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை நான் வாங்கியிருந்தேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஆயில் பிடிச்சதுக்கும் நீங்கள் அதில் ஆட் பண்ணலாம். வீட்டில் நீங்கள் இந்த ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறதுலாம் விட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஈவினிங் டைமில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக வாங்கியிருந்தேன்ல, இந்த வாட்டி வந்து இது கொஞ்சம் மாற்றிட்டேன். நம்ம பிளெயினாக இந்த கோல்டு கிளிட்டரி ஸ்டார்ஸ் மாதிரி மாற்றலான்ட்டு மாற்றிட்டேன். ஸோ அதுவும் இந்த பக்கம் அழகாக போட்டுட்டேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த இடத்த நான் இது வரைக்கும் இப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன்.
ஈவினிங் போல் ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாக நம்ம லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டா அன்றைக்கான இடம் அவ்வளோ ஒரு குட் வைப்ஸாக இருந்தது. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிற லைட்ஸாக இருக்கட்டும், வெளியில் லானில் இருக்கிற லைட்ஸாக இருக்கட்டும், ஒரு ஈவினிங் ஒரு 6:00 போல் எனக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 6 to 6:30 தாங்க, ஒரு 1/2 hour தான் நான் எல்லா லைட்ஸுமே போடுவேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் மெல்ட் ஆகும், தண்ணியும் குறையுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நைட் எல்லா வேலையும் முடித்து நம்ம ரொம்ப டயர்டாக பேன் ஆகிடுவோம். பட் நைட்டு என்னானாலும் சரி கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிளீனிங் வேலை, கிச்சன் கிளீனிங் வேலைன்ட்டு பெரிய டாஸ்க்காக தான் போயிட்டுருக்கும். நான் அப்பப்போலாம் பாத்திரம் கழுவ மாட்டேங்க, சீரியஸாகவே சொல்கிறேன், ஒன் டைம் அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஸோ நைட் டைமில் அது கண்டிப்பாக பண்ணி வச்சிருவேன்ற மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கள் வீட்டுக்கு சிங்கக்குட்டி ரெண்டு பக்கம் ஸ்டூல் போட்டு நின்றுக்கிட்டாங்க, நானும் பண்ணுறேன் அப்படின்ட்டு எப்போவுமே இந்த மாதிரி காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையானது எங்கள் வீட்டில் தான் நடக்குது. அவங்க அழகாக வந்து நினைப்பாங்க, சில டைம் என் சின்ன குட்டி கோச்சிக்கிறேன், வேறு ஏமாமே விட்டு கழுவுறீங்க அப்படின்னு வேறு சண்டை போடுறான். நானே எதிர்பார்க்கல, எனக்கு ஒரு சிரிப்பு தான் வரும் அவங்க கேட்கும் போது, ஏன்டா இப்படி நான் படுத்துரு அப்படின்னு. சஷ்வந்துக்கும் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதெல்லாம் சஷ்வந்த் உண்மையாக அப்படிலாம் பண்ண மாட்டான், பார்த்துருக்கதான் அவன் கவனிக்கூட மாட்டான். அவன் தம்பி பண்ணும்போது இப்போ அவனுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு, நானும் ஹெல்ப் பண்ணுறேன் மம்மி அப்படின்ட்டு அழகாக வந்து நின்று பண்ணிக்கிச்சு. நான் திரும்ப சொல்லுவேன், பாய்ஸ் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற தப்பு கிடையாது. ஸோ அழகாக அவங்க பண்ணட்டும், நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுற சொல்லித்தர விஷயம் நல்ல விஷயம்தான். ஸோ அவங்களுக்கு பிடிச்சது பண்ணிட்டு போட்டோமே, கண்டிப்பாக எனக்கு டபுள் வேலை தான் இவங்க செய்கிறது எல்லாமே. பட் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், அவங்க கூட ஒரு குவாலிட்டி டைம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது வந்து எனக்கு இந்த மாதிரி டைம் நான் அவங்க கூட என்ஜாய் பண்ணிகிட்ருப்பேன். நம்ம வேலையும் பண்ணிடலாம், சரி பேசுகிற குழந்தைங்க கூட கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஒரு வழியே எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த பாட்டில் உங்கள்கிட்ட காமிக்கணும், இந்த கிச்சன் ஸ்ப்ரேக்கு வந்து இந்த வேஸ்ட்டாக போகுதில் அந்த பாட்டில் என்ன பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு செடிக்கு வந்து வாட்டரை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமேன்ட்டு ஒரு ஐடியாக்காக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலான்ட்டு அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கிச்சன் பாருங்கள், நைட் டைமில் ரொம்ப க்ளீனாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தயிர் போட்டு வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் டே சண்டேக்கு எனக்கு மார்னிங் எப்படியோ தேவைப்படும். அப்புறம் இந்த கவரில் பார்த்தீங்கன்னா பாவக்காய், குட்டி குட்டி பாவக்காய், நாட்டு பாவக்காய் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது ஏன் நான் சண்டே மார்னிங் வந்து ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வரேன், கண்டிப்பாக பாவக்காய் ஜூஸ் எழுந்துடனே வெறும் வயிற்றில் குடிக்க வைக்கணும், குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்ணுன்ட்டு அதுக்காக எடுத்து வச்சேன். ஃப்ரிட்ஜில் வச்சா கண்டிப்பாக மறந்துடுறேன், ஸோ அதனால் இங்கே எடுத்து வச்சோம்னா கொஞ்சம் ஞாபகம் வருமேன்ட்டு இதை மேலேயே எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த வ்ளாக் நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.